மெர்சலுக்கு இவ்வளவு விருதுகளா? அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, காஜல் அகர்வால் ஆகியோர் நடித்த மெர்சல் படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி இருந்தது. வசூலில் மாபெரும் சாதனை படைத்த மெர்சல் திரைப்படம் வரும் பொங்கல் அன்று ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. சில மாதங்களிலேயே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாவதால் ரசிகர்கள் சோகத்தில் இருந்தனர். இந்த நிலையில் மெர்சல் 100வது நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட பிரபல திரையரங்கான ரோஹிணி தியேட்டர் நிர்வாகத்தினர் திட்டமிட்டுள்ளனர். இதனால் இந்த வருட மெர்சல் பொங்கலாக கொண்டாட ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். மெர்சல் படத்தை மீண்டும் திரையரங்கில் வெளியிட இருக்கின்றனர். அதற்கான இதுவரை படத்திற்கு 500 டிக்கெட்டுகள் வெற்றியிருப்பதாக அத்திரையரங்க உரிமையாளர் ரேவந்த் சரண் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு மெர்சல் படத்தின் 50வது நாள் விழா இந்த திரையரங்கில் ரசிகர்களால் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் மெர்சல் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமயத்தில் 100வது நாள் ஷோ தியேட்டரில் திரையிடப்படுவதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகமாகி உள்ளனர். இந்நிலையில் விகடன் 2018 விருது பட்டியலை நேற்று மாலை அறிவித்திருந்தது. மொத்தம் 15 மேலான விருதுகளை அறிவித்தது. இந்த பட்டியலில் அதிக விருது பெற்ற படம் தளபதி விஜயின் மெர்சல். கடந்த வருடமும் விஜய்க்கு விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. விருது பட்டியலில் 5 இடத்தை பிடித்தது மெர்சல். சிறந்த நடிகர் விஜய், சிறந்த இசையமைப்பாளர் ரஹ்மான், சிறந்த பாடகி ஸ்ரேயா கோஷல். அதிகம் கவனம் ஈர்த்த படம் மெர்சல். சிறந்த ஆடை வடிவமைப்பு. 2018 விகடன் நடத்தும் விருது பட்டியல் மற்றும் மெர்சல் படத்தை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.